வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது தமிழ் சேனல் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் வருவதற்கு முழு முதல் காரணமாக இருப்பது நாம் செய்த கர்ம வினைகள் தான் நாம் செய்த கர்ம வினையின் அடிப்படையில் தான் நம்முடைய ஜாதகங்களும் அமைந்திருக்கும் நம்முடைய ஜாதகங்களை அமைப்பதில் முன்னுரிமை பெறுவது நவக்கிரகங்கள் நவக்கிரகங்கள் இல்லாமல் நம்முடைய தல்லையெழுத்து கிடையாது இந்த நவக்கிரகங்கள் நமக்கு நன்மை செய்தாலே வாழ்க்கை நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் சிலருக்கு இதனால் தான் பிரச்சனை வருகிறது என்றே புரியாது கண்ணுக்கு தெரியாத பல வகையான பிரச்சனைகளுக்கும் கண்ணுக்கு தெரியாத பல வகையான தோஷத்திற்கும் ஒரு சிறந்த பரிகாரமும் உண்டு இதற்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் பூஜையும் செய்ய வேண்டாம் நிறைய காசு செலவு செய்யவும் தேவையில்லை இந்த ஒரு பொருளை ஞாயிற்றுக்கிழமை என்று சமைத்து சாப்பிட்டாலே போதும் அது என்ன பொருள் என்று இந்த வீடியோ தொப்பின் மூலம் பார்க்க போயிடும் நீங்கள் இன்னொரு மஸ்டர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள் முதலில் நம்முடைய வீட்டில் செவ்வாய்க்கிழமை என்றும் வெள்ளிக்கிழமை என்றும் தோரம் மறுப்பு சேர்த்த சமையல் கட்டாயம் செய்ய வேண்டும் இது வீட்டிற்கு லட்சுமி கட்டாட்சியத்தை கொடுக்கும் என்பது நாம் எல்லோரும் அறிந்து ஒன்றுதான் வெள்ளிக்கிழமையில் முடிந்தவரை தோரம் முற்போடு சேர்த்து வெள்ளை முச்சையும் சமையல் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதனால் வியாழக்கிழமை இறைவந்த முச்சையை தண்ணீரில் போட்டு ஊற வைத்து அதில் ஒரு பாகத்தை எடுத்து உங்கள் வீட்டில் சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு பாகத்தை ஒரு கைப்பிடி அளவாவது பசுமாட்டிற்கு கொஞ்சம் வெள்ளம் கலந்து கொடுத்து விட வேண்டும் முடிந்தவர்கள் வாரத்தில் இரண்டு நாட்கள் அதாவது செவ்வாய்க்கிழமை என்றும் வெள்ளிக்கிழமை என்றும் உருளைக்கிழங்கை வேக வைத்து வாழைப்பழத்தை சேர்த்து அதனை நீங்கள் பசுமாட்டிற்கு சாப்பிட்டு கொடுப்பதால் நம் கஷ்டத்தை படிப்படியாக குறைக்கும் என்று நமது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது சரி இப்போது ஞாயிற்றுக்கிழமைக்கு வருவோம் உணவில் சேர்க்க வேண்டிய அந்த ஒரு பொருள் பல மாவுத்தங்களை தன் அடக்கி வைத்திருக்கும் தான் அமாவாசை தினத்தில் மட்டும்தான் இந்த அகத்திக்கிரையை நாம் பசுமாட்டிற்கு வாங்கி தருவோம் அதை தவிர அதிகமாக சமையலை நாம் இந்த அகத்திக்கீரையை சேர்த்துக் கொள்வதும் கிடையாது இது அகத்திக்கீரிய ஞாயிற்றுக்கிழமையிலே தம்முடைய வீட்டில் ஒரு கைப்படியாவது சமையலில் சேர்த்து நீங்கள் சமைத்து சாப்பிட்டு வரும் பட்சத்தில் தம்முடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறையத் தொடங்கும் நவக்கரங்களாக நமக்கு எந்த தோஷமும் உண்டாவதற்கு வாய்ப்பும் கிடையாது அப்படியே பிரச்சனைகள் வரும் பட்சத்தில் பிரச்சனைகளாக நமக்கு உண்டாகும் பாதிப்புகளை குறைக்க அதை சூரிய பகவான் நம்மை காத்து நிற்பார் என்பதில் துளியளவும் சந்தேகமே கிடையாது இந்த இடத்தில் எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வரும் ஞாயிற்றுக்கிழமை அகத்திக்கிறையை சாப்பிட்டு விட்டு அசைவம் சாப்பிடலாமா என்று பரிகாரத்திற்காக செய்யப்பட வேண்டிய ஒரு வழிபாட்டு முறை தான் இது அசைவம் சாப்பிடாமல் தான் இந்த அகத்திக்கிறையை சமையல் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் நீங்கள் இந்த நினைவையில் வைத்துக் கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை சமையலில் அகத்திக்கிறையை சேர்த்து கொண்டு பசுமாட்டிற்கு கொடுக்கும் பட்சத்தில் கிரகதோஷத்தால் நமக்கு பிரச்சனைகள் வராது அதே போல ஒவ்வொரு கிழமைகளுக்கு அகத்திக்கிறியை பசுமாட்டிற்கு கொடுத்தால் அதற்கான பலங்களும் உண்டு வியாழக்கிழமை அன்று அகத்திக்கிறியை பசுமாட்டிற்கு கொடுத்து வந்தால் வீட்டில் சண்டை சச்சர்கள் குறையும் செவ்வாய்க்கிழமை அகத்திக்கிறைய பசுமாட்டிகள் கொடுத்தால் கடன் சுமை தீரும் வெள்ளிக்கிழமை அகத்திக்கிறியை பசுமாட்டிற்கு கொடுத்து வந்தால் வருமானம் அதிகரிக்கும் எல்லா நாடுகளும் அகத்திக்கிறியை சமையலில் சேர்த்துக்கொள்ள முடியாது அதான் ஞாயிற்றுக்கிழமை அன்று மட்டுமாவது நீங்கள் சமையலில் இந்த அகத்துக்கீரை சேர்த்து கொண்டால் போதும் ஒட்டு மொத்த பிரச்சனைக்கும் கூடியவர்கள் முடிவாளம் பிறக்க நிறைய வாய்ப்பும் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி